கேவிஆர் லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபில் பிஹெச்டிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். பின்னால் நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்சிட்டியோட இது கொடுத்துருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஃபிலோ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் போய் வெப்சைட்டில் போய், பெரியார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மார்க்ஷீட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி, ப்ளஸ் வந்து நீங்கள் செட்டில் வாங்கின மார்க்ஸையும் இணைச்சி, ரெண்டுத்தையும் இணைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கான டேட் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, 2/8 2022 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கு வந்து காசோலை வந்து நம்ம எடுத்து அனுப்பக்கூடிய டேட் வந்து, பேமெண்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து 31/8/2022 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அடுத்தது எப்போ வந்து யூஜிபிஜி ரிசல்ட் வரும் மேம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் பற்றின அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரிசல்ட்டை பற்றின அப்டேட் இப்போது எங்களுக்கு ரீசண்டாக கிடச்ச அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விரைவில் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் கிடச்ச தகவல்கள். ஏன்னா ரொம்ப வேகமாக ஒர்க் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது. வேல்யூவேஷனும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ 15th நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து எங்களுக்கு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. டென்டேட்டிவாக 15th வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தின் எ வீக் வேல்யூவேஷன் முடிஞ்சோன்னா நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டுக்கான இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனல் இயர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. நீங்கள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். 15th நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் அந்த செட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கான சர்க்குலரும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பின்னால் இணைச்சிருக்கேன். அந்த சர்க்குலரையும் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.